மம்பலப்பிட்டி வர்த்தகர் சுலைமான் கொலையுடன் தொடர்புடைய எட்டாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் பசுகிய அகோஸ்து மாசி விசி எக்வினிதா குறித்த வர்த்தகர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலான காலப்பகுதிக்குள் கடத்தி செல்லப்பட்டார் குறித்து முதலில் பம்பலப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் அதன் பின்னர் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை பொறுப்பேற்றனர் வர்த்தகரின் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பில் விசாரணை செய்த போலீசார் கடும் சவால்களுக்கு முகம் கொடுத்தனர் எனினும் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி கொலைக்கான காரணத்தை போலீசார் கண்டறிந்தனர் குறித்த வர்த்தகர் கடத்தல்காரர்களினால் கடத்திச் செல்லப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் உயிரிழந்துள்ளார் இதனால் குறித்த வர்த்தகரை எமக்கு உயிருடன் மீட்பதற்கு முடியாமல் போனது இந்த கடத்தல் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக அஸ்லம் முகமது பசீல் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் குறித்த வர்த்தகரின் வியாபார நிறுவனத்தில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை பொறுப்பாக கவனித்துக் கொண்டுள்ளார் சேதவத்தை கன்னாரத்தெரு ஆகிய கொழும்பே அண்டிய பகுதிகளில் வசித்த நால்வர் இவருடன் இணைந்து வாடகை காரில் சென்று வர்த்தகரை கடத்தியுள்ளனர் இதன்போது இவர்களின் தாக்குதலினால் வர்த்தகர் உயிரிழக்கவே அவரது சடலத்தை மாவநிலை நோக்கி கொண்டு சென்றுள்ளனர் இதன் பின்னர் மறுநாள் மேலும் மூவர் வாடகை வாகனத்தை பெற்று மாவநிலை நோக்கி சென்றுள்ளனர் இதனால் இந்த சம்பவத்தில் மொத்தமாக எட்டு பேர் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த எட்டு பேரில் பிரதான சந்தேக நபர் உட்பட ஆறு பேர் முஸ்லிம்கள் இறுதி சந்தேக நபரும் ஒரு சில மனத்தியாளர்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் வர்த்தகரின் நொறுக்கப்பட்ட தொலைபேசியை கண்டெடுத்துள்ள போலீசார் வர்த்தகரது ஆடைகள் எரிக்கப்பட்ட இடத்தினையும் அடையாளம் கண்டுள்ளனர் மரண கருகே முஸ்தான்